இப்போ பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் டென்னு. 12th மேத்ஸ் பார்த்துட்டுருக்குறோம். இதில் ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஏ காமன் ரூட் இஸ் கிவன் அண்ட் வி மஸ்ட் ஷோ தட் த காமன் ரூட் இஸ் திஸ் ஆர் திஸ் ஐதர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஸோ இரண்டு சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டால் அதனுடைய பொதுவான மூலம் இது அல்லது இது என காட்டுக. இதுதான் வந்து கொஸ்டின் நமக்கு. அப்போ ஜென்ரலி இப்போ கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்பயர் தென் பிஎக்ஸ் பிளஸ் கியூ இதை அழிச்சிடலாம். You are given two quadratic equation and you want to show that and the quadratic equation வந்து இந்த ரெண்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அப்புறம் ஈக்குவேஷன் எது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் எக்ஸ் ப்ளஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன எழுதிக்கலாம், அதோட காமன் ரூட் லெட் ஆல்ஃபா பி த காமன் ரூட். பிகாஸ் இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன் இட் ஹேஸ் காமன் ரூட், அதுக்கு இதுக்கு சேர்ந்து ஒரு காமன் ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பொதுவான மூலம் இப்போ ஒரு காமன் ரூட் இப்போ பொதுவாக ரூட் அப்படின்னா என்ன, இப்போ சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நான் வந்து காமன் ரூட்னு சொல்லிட்டோம். ஸோ இமீடியட்டாக நான் வந்து எக்ஸுக்கு ஆல்ஃபான்னு போட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் தென் பி ஆல்ஃபா தென் கியூ ஈக்குவல் டு ஜீரோ அண்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் ஆல்ஃபா தென் கியூ டேஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிட்டேன். இஸ் இட் பாசிபிள், இது ரூட்டுன்னு சொன்னால் உடனே இப்படி எக்ஸுக்கு இப்படி எழுதலாமா? எஸ் இட் இஸ் பாசிபிள். பிகாஸ் சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறோம். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், மூலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி அப்படின்னா என்ன, இப்போ இதை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஒன் ஸ்கொயர் மைனஸ் இங்கே இப்போ இதோட ஆன்சர் என்ன, ஜீரோ கிடைக்குது. இப்போ மைனஸ் த்ரீ போடுறேன், மைனஸ் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பிராக்கெட் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி போடும். ஸோ இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு கிடச்சிதுன்னா உடனே எஸ்இடிசியாக ரூட்டுன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய எய்ம் என்ன, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒன்னுன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆல்ஃபாவை காமன் ரூட்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆல்ஃபாவை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, வி நோ த சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மெத்தட் தெரியும். என்னது, நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், பி தென் நெக்ஸ்ட்டு கியூ தென் இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது ஒன்று தென் லாஸ்ட்டில் எகெயின் பி இல்லையா. இங்கே இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டில் பிகின் பண்ணுவோம், பி கியூ திஸ் ஒன் எகெயின் லாஸ்ட்டில் பி. அடுத்தது இதை எடுத்துக்க, பி டேஸ் தென் கியூ டேஸ் தென் ஒன் ஒன்னுங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் லாஸ்ட்டில் திரும்ப பி டேஸ். இங்கே மேலே இந்த ரெண்டுக்கு இடையில் ஆல்ஃபா ஸ்கொயர், இந்த ரெண்டுக்கு இடையில் ஆல்ஃபா, இந்த ரெண்டுக்கு இடையில் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த ஆல்ஃபா அதுக்கப்புறம் ஒன் எழுதிட்டு இப்போ எப்படி எழுதணும்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் பை இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஸோ பி கியூ டேஸ் மைனஸ் இங்கே மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும், தென் பி டேஸ் கியூ ஈக்குவல் டு இங்கே ஆல்ஃபான்னு எழுதிக்க பை நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு எழுதிக்க, கியூ மைனஸ் இங்கே மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும், கியூ மைனஸ் கியூ டேஸ் நெக்ஸ்ட்டு ஒன் பை இதை எடுத்துக்க, பி டேஸ் மைனஸ் இங்கே மேலே போகிறப்போ இங்கே வந்து பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ நவ் கன்சிடர் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அல்லது ஃபஸ்ட் அண்ட் செகண்டு எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை பி கியூ டேஸ் மைனஸ் பிடாஸ் கியூ ஈக்குவல் டு ஆல்ஃபா பை கியூ மைனஸ் கியூ டேஸ். இது இது ஒன்று கேன்சல் ஆகும். ஸோ ஆல்ஃபா பை பி கியூ டேஸ் மைனஸ் பிடாஸ் கியூ ஈக்குவல் டு ஒன் பை கியூ மைனஸ் கியூ டேஸ். அப்போ கிராஸ் மல்டிப்ளை அப்படியே ரெசிப்ரோக்கலாக கொண்டு வா, ஆல்ஃபா ஈக்குவல் டு பி கியூ டேஸ் மைனஸ் பிடாஸ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஸ். ஒரு இது நமக்கு கிடச்சிது, பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஸ். ஸோ சிமிலர்லி எதை எதையும் கன்சிடர் பண்ணுறோம், இதுவும் அதுவும் கன்சிடர் பண்ணு, பண்ண என்ன வருவோங்க,
இதை அழிச்சிடலாம். இந்த ஆன்சர் தான் நம்ம போகிறோம். ஸோ பை கன்சிடரிங் திஸ் அண்ட் திஸ் ஆல்ஃபா பை க்யூ மைனஸ் க்யூ டேஸ் ஈக்குவல் டு ஒன் பை பி டேஸ் மைனஸ் பி டேர் ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு இதை அப்படியே மேலே கொண்டு போவோம். அவ்வளோதான் இந்த ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ ஐதர் திஸ் ஆர் திஸ் ஒன்ஸ்